எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது யூடியூப்பில் அடி வாங்கி ட்விட்டருக்கு போய் அங்கேயும் செருப்படிக்கு மேலே செருப்படி வாங்கி ஓடி போயிட்டாங்க. யார்? வனிதா செலிப்ரிட்டி அக்கா. ஆமாம், அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னாக்க, இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது எந்த ஊருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்கிறேன். என்னென்னா, ஏதோ ஒரு ஊரில் கர்ப்பிணி பெண், நிறமாச கர்ப்பிணி பெண்ணை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கலை பிரசவத்துக்கு. 3 கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடி அவங்க ஆட்டோவில் பிரசவம் பார்த்து பிள்ளை இறந்து போயிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆ, இந்த விஷயம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிரசவம் பார்க்க அனுமதிக்கலை, பிள்ளை ஆட்டோவில் பிறந்து இறந்து போயிருக்கு. கை குழந்தை, பிறந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷயம் ஒரு சொட்ட அளவு கூட ட்ரெண்டிங்கே ஆகலை. ஏன்னா, வனிதா வனிதா வனிதா, பீட்டர் பால் பீட்டர் பால் பீட்டர் பால். ஆமாம், ட்விட்டர் பக்கம் போனீங்களா, ஐ சப்போர்ட் எலிசபெத் டேகை பார்த்தீங்களா? எல்லா ஊர்லேருந்தும் சப்போர்ட் வருது. எல்லா ஊர்லேருந்தும் எலிசபெத்துக்கு சப்போர்ட், அவங்களுக்கு சப்போர்ட், அவங்க சப்போர்ட்னு. அதே வனிதா விஜயகுமார்னு ஒரு டேக் டெண்ட் ஆகுது. அதில் எல்லோரும் கழுவி 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 ஊற்றுறாங்க. உங்களோட பிரச்சனையை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெடிச்சிருக்காது, இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லையா? நல்ல விதத்தில் ட்ரெண்ட் ஆகி எல்லோரும் பேசுனா எல்லோரும் பெருமைப்படலாம். சரி, இவங்க ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் பேசுகிறாங்களே, பரவாயில்ல, நல்லது பண்ணி இவ்வளோ பேர் பேசுனா ஓகே. பண்ணியிருக்கிறது தேவையில்லாத வேலை. அதை நல்லா ட்ரெண்ட் பண்ணி யூடியூப் ஃபுல்லாக ஓடிட்டு கிடக்கு, நியூஸ் சேனல் ஃபுல்லாக ஓடிட்டு கிடக்கு, ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு எல்லா பக்கமும் வனிதா வனிதா வனிதா. இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகிருக்கு. கொஞ்சம் கூட உங்களுக்கு இதாக இல்லையா? ஏன்னா நீங்கள் உங்களாலேயே தான் இது ட்ரெண்டிங் ஆகி ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்கு. ஏன்னா உங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் யார் உங்களை அகெயின்ஸ்டாக பேசினாலும் மிரட்ட வேண்டியது, ஃபோன் பண்ணி ஆளை விட்டு மிரட்ட வேண்டியது, கேஸ் போடுவேன்னு சொல்ல வேண்டியது, அவங்கள்ட்ட நீங்கள் யாருன்னு கேட்க வேண்டியது, ஹைகோர்ட்டு ஜட்ஜான்னு கேட்க வேண்டியது. ஏன்னா நீங்கள் உங்கள் மற்றவங்க விஷயத்துக்கு நீங்கள் வந்துட்டு லாயர் மாதிரி போய் நின்றுக்கிட்டு இது பண்ணுவீங்க, உங்கள் விஷயத்துக்கு நீங்களே ஜட்ஜா? ம், அடுத்தவங்க பிக்பாஸில் எவ்வளோ பார்த்துருப்போம் நாங்கள், பிக்பாஸில் எவ்வளோ பிரச்சனை வரும், யார் யாருக்கோ பிரச்சனை வரும், நீங்கள் போய் நின்றுக்கிட்டு அது இல்லைம்மா, அது இப்போ இப்படி தான் இருக்கணும், நீ எதுக்கு இப்படி போய் கேட்கலாம்? ஆ, நீங்கள் தானே போவீங்க, நீங்களாக தானே போவீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் உங்கள் மூக்கை நுழைக்கலாம், உங்கள் விஷயத்தில் அடுத்தவங்க மூக்கை நுழைச்சா நீ எப்படி என்ன கேட்கலாம், நீ எப்படி பீட்டர் பால தப்பாக சொல்லலாம்? அவங்க பொண்டாட்டி கோவப்பட வேண்டியது, நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? நீங்கள் பீட்டர் பாலுக்கு வி வனிதா அப்படி நான் சொல்ல, மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் பீட்டர் பாலுக்கு வி வனிதா, ஓகேவா? நீங்கள் கோவப்படக்கூடாது. பீட்டர் பாலை பற்றி ஏதாச்சும் சொன்னால் அவங்க ஒய்ஃப் கோவப்பட்டுக்குவாங்க. யார்? எலிசபெத் சிஸ்டர். இவங்களுக்காண்டி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்களா, அவ எனக்கு நியாயம் கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும்ன்ட்டு. பீட்டர் பால் சிஸ்டர், அவங்களோட பையன், போய் பாருங்கள் அவங்களோட இன்டர்வியூலாம். அடுத்தவங்களோட குடியை கெடுத்துட்டு அந்த இதில் ஒரு சந்தோஷத்தில் நான் இதில் ட்ரெண்டிங்கில் இருக்கேன், அதில் ட்ரெண்டிங், ஹா ஊ ஹூங்கிறீங்களே. அந்த நேற்று பார்த்தேன் அந்த லைவு, யார், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் கூட லைவில், ஓ சிட், ஆ சிட், என்ன ரியாக்ஷனு, ஓ செலிப்ரிட்டி, நடிகரா, நடிகையா, அவங்கள சொல்கிறீங்க, ப்ரொடியூஸ் டைரக்டர்னா போய் படம் எடுன்னு, நடிகன்னா நீ போய் நடிக்க வேண்டியதானம்மா? ஏம்மா ட்விட்டரில் வந்துக்கிட்டு தேவையில்லாமல், என்னது யூடியூப்பில் வந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையை பண்ணி விட்டு உன் விஷயம் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, வேறு எந்த விஷயமும் பேசுறது கிடையாது. கேட்டால் யாராச்சும் இந்த விஷயம் பேசினா அது ட்ரெண்டிங்லே போக மாட்டேங்குது. இப்போ மேட்ரு நடந்துக்கிட்டு இருக்கும் போதே சாத்தாங்குளம் மேட்ரு ஓடிக்கிட்டு இருந்தது, ஆஃப் ஆகிடுச்சு, போயிடுச்சு அது அப்படியே அங்கே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜெயப்பிரியாவா ஸ்ரீபிரியாவா, ஒரு பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு ரேப் பண்ணப்பட்டாங்களே, அந்த விஷயம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 7 பொண்ணு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணப்பட்டாங்க, அந்த விஷயம் இல்லை. இப்போது இன்றைக்கி நடந்த விஷயமும் எதுவும் ட்ரெண்டிங் ஆகலை. 2 முன்னாடி, நேற்றுன்னு நினைக்கிறேன், 60 பாட்டி ரேப் பண்ணப்பட்டாங்க, அந்த விஷயமும் யாரும் பேசலை. ஏன், எப்படி பேசுவாங்க? பேசுனா அந்த விஷயம் ஒரு ஓரளவு கூட மேலே போக மாட்டேங்குது, 4 கூட தெரிய மாட்டேங்குது, ரீச் ஆக மாட்டேங்குது. இதுவே ஒன்றை பற்றி பேசினாக்க எல்லா சைடும் ரீச் ஆகுது. அந்தளவுக்கு நீ அசிங்கமான வேலைனால ட்ரெண்ட் ஆகி அப்படி ஆகி செட் பண்ணி வச்சுட்டிங்க, அவ்வளோதான். அசிங்கமான வேலையில் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ஆகிப்புச்சு. உங்களுக்கு உங்களாலேயே தான் நீங்கள் கெட்டுக்கிறீங்க.
நீங்கள் பேச 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 எதிரியை உங்கள் சைடு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு எதிரி அதிகமாக்குறீங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் அதிகமாகிட்டே தான் போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்க அவங்களோட இது தெரியுது, ஃபீலிங்ஸ் எல்லாமே தெரியுது. நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அது உங்களுக்கு கணக்கு கிடையாது. அவங்க அப்படி இல்லை, அவங்க வந்து உண்மையான ஒரு பெண், தமிழ்நாட்டில் பிறந்த பெண் அப்படிங்கிறதோடு இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் நம்மலாம் குறை சொல்ல மாட்டோம், அவங்களாம் வேறு லெவலில். அவங்களாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது உங்கள் கூட பிறந்தவங்களே யார், அருண் விஜயாக இருக்கட்டும், உங்கள் அருண் விஜய் வேணால் உங்கள் கூட பிறக்கல கெட்ட சொல்லுவீங்க, முதல் தாரத்துக்கு பிறந்தாங்க, அதுக்கு பிறந்தாங்க, இதுக்கு பிறந்தாங்கன்னு. உங்கள் கூட பிறந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்கள, ஸ்ரீதேவி அப்புறம் இன்னொரு பேர், அவங்க பேர் நமக்கு தெரியாது. அவங்களாம் அவங்களாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இது பண்ணுறாங்களா, ஏதாச்சும் ஒரு மேட்டரில் வராங்களா, எதுவும் இல்லைல்ல. இவங்க ஃபேமிலியிலேருந்து வந்த நீங்கள் மட்டும்தான் விஜயகுமார். அவங்க எந்த விஷயத்துக்குமே நான் விஜயகுமார் மக, நான் விஜயகுமார் மக அப்படின்னு நான் எங்கேயும் சொல்லி கேள்விப்பட்டது இல்லை. நீங்கள் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் வனிதா விஜயகுமார், வனிதா விஜயகுமார். அவங்க அந்த விஜயகுமாருங்கிறது ஒரு பிராண்டு மாதிரி, உங்கள் ஃபேமிலியோட பிராண்டு. அந்த பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களையும் தப்பாக பேசுவீங்க. நான் கேட்டால் நான் செலிபிரிட்டி, நான் செலிபிரிட்டி, பிக்பாஸில் இருந்தேன், பிக்பாஸில் இருந்தேன், படம் நடித்தேன், 2-3 படம் நடிச்சிங்க, 2-3 படமா எனக்கு தெரிஞ்சு தளபதி கூட சந்திரலேகா படம், அது மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்ற படம்லாம் எனக்கு தெரியாது. இப்படி இருந்துக்கிட்டு எங்கே பாரு பேச்சு யாரு பேசினாலும் அவங்கள்ட்ட நீ யார், நீ யார், நீ யாருன்னு கேட்குறீங்க. நீங்கள் யார் மொதல் அதை சொல்லுங்கள். நீங்களும் நார்மல் பெர்சன் தான், சும்மா செலிபிரிட்டி செலிபிரிட்டிலாம் சொல்லாதீங்க. செலிபிரிட்டி பண்ணுவாங்க இந்த மாதிரி வேலையை, ஆனால் இப்படி பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, நயன்தாராவெலாம் இந்த பிரச்சனையை எழுக்கிறீங்களாமே. நயன்தாரா பிரபுதேவாவும் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஏங்க, நாங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ண தப்பை திருத்திக்கோங்க, நீங்கள் பண்ணது தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரியே யார் தப்பு பண்ணாலும் அவங்களும் அதே தானே பண்ணாங்க, அவங்களும் அதே தான் பண்ணாங்க. அவங்க பண்ணாங்க தான், அவங்க பண்ணலன்னு சொல்ல அவங்க தப்புன்னு கிடையாது. உங்களை மாதிரி யூடியூப்பில் போட்டாங்களா, இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இது பண்ணாங்களா, கூத்தடிச்சாங்களா, என்ன பண்ணாங்க, அவங்க பிரச்சனை ஓடிச்சு, டிவி மூலயமா வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் பண்ணது இல்லீகலான வேலை, அதை யூடியூப்பில் போட்டுட்டு அதுக்கு நியாயம், ஆமாம் நீங்கள் பண்ணதெல்லாம் நியாயம் மாதிரி பேசுகிறீங்க பாருங்கள், அதுதான் மக்களால் பொறுத்துக்க முடியல. கண்டிப்பாக உங்களோட யூடியூப் சேனல் கூடி சீக்கிரத்தில் டெர்மினேட் ஆக போது பாருங்கள். எனக்கா எல்லாரும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, வீடியோவில் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க. லைக்கை பாருங்கள், டிஸ்லைக்கை பாருங்கள், டிஸ்லைக் எங்கேயோ எகிரி நிற்கிது உங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும். மக்கள் எல்லாம் உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு யாரும் உங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசினாலும் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம என்னென்னமோ பேசுகிறீங்க தேவையில்லாத வார்த்தை. உங்களுக்கு நல்லதுக்குன்னு தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு மோசமாக போக போக மோசமாக போயிட்டுருக்கீங்களே அப்படின்ட்டு. பீட்டர் பால் அவர் பார்த்துருப்பார் உங்கள் லைவெல்லாம், பார்த்துட்டு நடுக்கத்தில் இருப்பார் ஆள். எனக்கு ஈஸியாக எலிசபெத் அவங்க அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றியாச்சு, உங்களை எப்படி ஏமாத்துறதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் இந்த லைவெல்லாம் பார்த்ததும் நடுக்கத்தில் இருப்பார். பார்த்து பீட்டர் பால இல்லீகலாக அவங்கள ஒன்று டைவர்ஸ் கொடுக்க சொல்லுங்கள், இல்லைனா நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. லிஸ்ட்டு 5, 6, 7, 8 பெருக்கிட்டு போயிடாதீங்க, ஓகேவா. மக்கள் எல்லாமே மற்ற விஷயத்த பேச விடுங்க, எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. அந்த விஷயமாச்சும் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போட்டோம், உங்கள் விஷயத்த கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரே ஒரு இதை சொல்லி முடிச்சுருங்க. உங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம், விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுருங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பேச ஆளே இல்லை, கஷ்டமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் ட்ரெண்டிங்கே ஆகலை, தேவையே இல்லாத விஷயம், நாட்டுக்கு முக்கியமே இல்லாத விஷயம் வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆகுது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதில் வேறு வனிதா விசிறிகள் நிறையா பேர் வந்துட்டு வீடியோ, நம்ம போடுற வீடியோவிலேயே நம்ம போடுற வீடியோவே ஏதோ 1000 பேர், 3000 பேர்த்துக்கு 10,000 பேர் கூட ரீச் ஆகாது. அதில் ஒரு 100 லைக் வருதுன்னா 10 லைக் ஆச்சும் டிஸ்லைக் வருது, அதாவது 10 பேர் டிஸ்லைக் பண்ணுறாங்க. யார், வனிதா விசிறிகள். ஆமாம், அவங்களாம் வனிதா மாதிரி கேரக்டர் தான் போல இருக்குது, 3, 4, 5, 6 அந்த மாதிரி. அவங்கள பற்றியில் நம்ம சொல்கிறதில்லை, சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக நம்மளோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நல்லது தான் பேசியாவது, நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்கலாம், நம்ம ஒன்றும் கெட்டதை பேசலை, நியாயத்தை தான் பேசியாவது, நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்லியாவது. நீங்கள் கெட்டு போகணுன்னா சொல்ல, நல்ல விதமாக இருக்கணும், தேவையில்லாமல்
தேவையில்லாமல் ட்ரெண்டிங் பண்ணாதீங்க, மற்ற விஷயம்லாம் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மக்கள் எல்லாம் இதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் நிறையா சோஷியல் இஷ்யூ பற்றி பேசலான்னு பார்த்தா எங்கே பேசுனா 10 பேருக்கு மேலே கூட போகாது போல இருக்குது. ஏன்னா அந்த வனிதா விஷயம் ஓடிட்டுருக்கனால மற்ற விஷயம்லாம் போகாது. அதனாலே தான் நான் சாம இருக்கேன், போட்டு வீடியோ போட்டும் வேஸ்ட்டு, யாருமே பார்க்க மாட்டாங்க. ரீச் ஆகும், ரீச் ஆனதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த வீடியோ இந்த மாதிரி கண்டென்ட் ரீச் ஆகிட்டு இருக்கும்போது அது வரையும் அதுக்காண்டி தான் இதை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தப்பாக நினைக்கிறவங்க நினச்சிக்கோங்க, சரி இது புரியுறவங்க புரியும். ஏன்னா இந்த ஒரு கண்டென்ட் மூலிமா எந்த அளவு ரீச் வருதோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயம் நாட்டில் நடக்கிறத விஷயத்த பேசுனா அப்போ தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. என்னோடய எனக்கு தெரிஞ்ச அளவு அதான். ஏன்னா நான் இதை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி நம்ம சேனல் ஓரளவுக்கு ரீச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பேசணும்னு நினச்சோமோ அது எல்லாத்தையுமே பேசலாம். அப்போ எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா, அதுக்கு தான். கண்டிப்பாக இந்த விஷயம் இன்னும் முடியாது வனிதா விஷயம், பார்ப்போம். நன்றி நண்பா.